ஸ்டீவா தலைமையில் தொடர் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருந்த ஆஸ்திரேலிய அணி 2001 இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து ஆடியது. 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் மும்பையில் நடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலிய அணி. அதற்கு முன்பும் தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்துக் கொண்டிருந்த ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டிலும் வெற்றி பெற்று வெற்றி பயணத்தை தொடர்ந்தது. அந்த அணி நாங்கள் தான், எங்களை வீழ்த்த யாரும் இல்லை என்று ஆணவத்துடன் ஆடிய காலமும் அது. தொடர்ந்து 16 போட்டிகளில் வென்றவர்களின் வெற்றி கணக்கிற்கு கொல்கத்தாவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அவர்கள் எண்ணி இருக்க மாட்டார்கள். கொல்கத்தாவில் விவிஎஸ் லக்ஷ்மண் மற்றும் டிராவிட் ஆகியோரின் அற்புதமான பேட்டிங்கோடு ஹர்பஜன் சிங்கின் அசத்தலான பந்து வீச்சினால் 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வென்று ஆஸ்திரேலியாவின் தொடர் வெற்றிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. தங்களுடைய மோசமான இந்த தோல்வியை பொறுத்து கொள்ள முடியாத ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் வாக், இந்திய அணி தற்செயலாக எதிர்பாராத விதமாக ஒரு வெற்றியை பதிவு செய்தது, ஆஸ்திரேலியாவை வெல்லும் அளவிற்கு அது ஒன்றும் பலமான அணி அல்ல என்று மீண்டும் வார்த்தைகளால் சீண்டினார். இந்த நிலையில் வீரத்திற்கு பேர் போன தமிழகத்தில் கங்காருக்களின் கொட்டத்தை அடக்கி சிங்கம் போல் சீறி எழுந்து இமயம் எனும் வெற்றி சிகரத்தை இந்தியா தொட்ட அந்த மறக்க முடியாத ஆட்டம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களின் தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். 2001 மார்ச் 18 தொடரின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் முக்கியமான அந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவாக் பேட்டிங்கை தேர்வு செய்தார். தொடரில் இந்திய பந்து வீச்சார்களுக்கு எதிராக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்கிய அந்த அணியின் அதிரடி தொடக்க ஆட்டக்காரரான மேத்யூ ஹைடன் இந்த போட்டியிலும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார். மைக்கேல் ஸ்லேட்டர் 4 ரன்களிலும் ஜஸ்டின் லேங்கர் 35 ரன்களிலும் விரைவாக ஆட்டம் இழந்தாலும் ஸ்டீவாக் மற்றும் மார்க்வாக் ஆகியோருடன் பார்ட்னர்ஷிப் அமைத்த மேத்யூ ஹைடன் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் முதன் முறையாக தன்னுடைய இரட்டை சதத்தை பதிவு செய்தார். ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களின் இந்த பொறுப்பான ஆட்டத்தினால் ஒரு கட்டத்தில் 340 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வலுவான நிலையில் இருந்தவர்களுக்கு மீண்டும் ஹர்பஜன் சிங்கின் வடிவில் மிகப்பெரிய சரிவு காத்திருந்தது. ஹர்பஜன் சிங்கின் பந்து வீச்சில் ஸ்வீப் ஷாட்டிற்கு முயன்ற ஸ்டீவாக்கிற்கு எதிராக LBW அவுட் கேட்டு இந்திய வீரர்கள் முறையிட அப்பொழுது தனது பேடில் பட்ட அந்த பந்து எங்கே ஸ்டம்பில் பட்டுவிடுமோ என்ற பயத்தில் அதை கையால் தடுத்த ஸ்டீவாக் ஹேண்ட்லிங் த பால் முறையில் வினோதமாக தனது விக்கெட்டை பறிகொடுத்திருப்பார். அதன் பிறகு ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் வந்த வேகத்திலேயே ஹர்பஜன் சிங்கின் சுழலில் அடுத்தடுத்து வெளியேற அதன் மூலம் அதிரடியாக ஆரம்பித்த ஆஸ்திரேலிய அணியின் முதல் இன்னிங்ஸ் ஆட்டம் 391 ரன்களில் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு களமிறங்கிய இந்திய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்களான சடகோபன் ரமேஷும் சிவசுந்தர் தாஸும் சிறப்பான ஒரு தொடக்கத்தை அமைத்துக் கொடுத்தனர். தனது சொந்த மண்ணில் 6 பவுண்டரி மற்றும் 1 சிக்ஸரோடு 61 ரன்களை எடுத்த சடகோபன் ரமேஷ் முதல் விக்கெட்டாக வெளியேற அதன் மூலம் இவர்களது பார்ட்னர்ஷிப் 123 ரன்களில் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு 3வது வீரராக களத்துக்கு வந்த கொல்கத்தாவின் ஹீரோ லக்ஷ்மண் இந்த போட்டியிலும் தன்னுடைய அசத்தலான பேட்டிங்கை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆஸ்திரேலிய அணியின் அனுபவம் வாய்ந்த பந்து வீச்சை பதட்டமே இல்லாமல் எதிர்கொண்ட இந்த ஜோடியினர் பவுண்டரிகளாக பறக்கவிட்டு ரன்களை குவிக்க அதன் மூலம் இவர்களது பார்ட்னர்ஷிப் 88 ரன்களை எட்டிய பொழுது 84 ரன்கள் எடுத்திருந்த சிவசுந்தர் தாஸ் மெக்ராத்தின் பந்து வீச்சில் 2வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். தாஸை தொடர்ந்து விவிஎஸ் லக்ஷ்மண் மற்றும் கேப்டன் கங்குலி ஆகியோர் சிறிய இடைவெளியில் மெக்ராத்தின் பந்து வீச்சில் வெளியேறினாலும் அதன் பிறகு களத்துக்கு வந்த சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ராகுல் டிராவிட் ஜோடி விக்கெட் வீச்சுக்கு தடை போட்டதோடு அடுத்து மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு அடித்தளம் அமைத்தது. 169 ரன்கள் எனும் அற்புதமான மற்றும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை இந்த ஜோடியினர் உருவாக்க அதன் மூலம் இந்திய அணியும் 400 ரன்களை கடந்ததோடு ஆஸ்திரேலிய அணியை விட கூடுதலாக 62 ரன்களை முன்னிலையாக பெற்றிருந்த பொழுது தனது சதத்தினை நோக்கி முன்னேறி கொண்டிருந்த ராகுல் டிராவிட் 81 ரன்களில் ஆட்டமிழக்க அவருக்கு பின்னால் தனக்கு ராசியான சென்னை களத்தில் சதம் என்கிற மற்றொரு மைல்கல்லை எட்டிய சச்சின் டெண்டுல்கரோ 126 ரன்களில் ஜேசன் கில்லஸ்பியின் 2வது விக்கெட்டாக வெளியேறியிருப்பார். அதனைத் தொடர்ந்து கடைநிலை வீரர்கள் வந்த வேகத்திலேயே ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினாலும் அறிமுக வீரரான சாய்ராஜ் பகதுலேவின் கடைசி கட்ட அதிரடியின் மூலம் 501 ரன்களை எடுத்தது இந்திய அணி. அதன் பிறகு 110 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு மேத்யூ ஹைடன் மற்றும் மைக்கேல் ஸ்லேட்டர் ஆகியோர் அதிரடியான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவர்களுக்கு பின்னால் வந்த வீரர்கள் அதை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டனர்.
முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்த ஹர்பஜன் சிங் இரண்டாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட்டுகளை வீழ்த்த அதன் மூலம் 264 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது ஆஸ்திரேலிய அணி. இதனால் ஆஸ்திரேலியா எனும் ஜாம்பவானை வீழ்த்தி வரலாற்று சிறப்புமிக்க டெஸ்ட் கோப்பையை வெல்ல இந்தியாவுக்கு தேவைப்பட்டது 155 ரன்கள் மட்டுமே. சச்சின், டிராவிட் மற்றும் லக்ஷ்மண் கங்குலி என தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடி வந்த இந்திய பேட்ஸ்மேன்களால் எப்படியும் இதுபோன்றதொரு இலக்கை மிக சாதாரணமாக இந்தியா எட்டிவிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேளையில் அதற்கு நேர்மாறாக 9 ரன்களில் மெகராத்தின் பந்து வீச்சில் சிவசுந்தர் தாஸ் வெளியேறியிருப்பார். அதன் பிறகு களத்துக்கு வந்த விவிஎஸ் லக்ஷ்மண், சடகோபன் ரமேஷ் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் ஆகியோரோடு அற்புதமான ஒரு சில பார்ட்னர்ஷிப்பை அமைத்து இந்திய அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்ல ஆயத்தமானார். இந்த சூழ்நிலையில் 102 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து வலுவானதொரு நிலையில் இந்திய அணி இருந்தபொழுது அடுத்து 54 ரன்களை எடுப்பதற்குள் அப்படி ஒரு தடுமாற்றத்தை இந்தியா எதிர்கொள்ளும் என்று அங்கிருந்த ரசிகர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். 17 ரன்கள் எடுத்திருந்த சச்சின் டெண்டுல்கர் இரண்டாவது முறையாக கிலஸ்பியின் பந்துவீச்சில் வெளியேற அவரைத் தொடர்ந்து சீரான இடைவெளியில் ஒற்றை இலக்கில் சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட் மற்றும் சாய்ராஜ் பகதுலே என இந்திய வீரர்கள் வந்த வேகத்திலேயே வெளியேறினர். இதனால் பொறுப்போடு ஆடிக்கொண்டிருந்த லக்ஷ்மணும் வெறுத்து போய் ஆடிய ஒரு ஷாட்டால் 66 ரன்களில் அவரும் ஆட்டமிழக்க ஒரு கட்டத்தில் 102 ரன்களுக்கு வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருந்த இந்திய அணி அடுத்த 33 ரன்களை எடுப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து மிகப்பெரிய தடுமாற்றத்தை சந்திக்க ஆரம்பித்தது. அடங்கி போயிருந்த ஆஸ்திரேலிய வீரர்களும் அந்நாட்டு ரசிகர்களும் ஆவேசத்தில் துள்ளி குதிக்க ஆவேசத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருந்த இந்திய ரசிகர்களோ வாயடைத்து போயினர். கங்குலியின் கடைசி கட்ட நம்பிக்கையாய் களத்தில் இருந்த அறிமுக வீரரான சமீர் டிகே மட்டும் இந்திய ரசிகர்களின் ஆபத் பாண்டவனாக பார்க்கப்பட்டார். ஜாகிர்கானை எதிர்முனையில் நிற்க வைத்துவிட்டு ஆஸ்திரேலிய கேப்டனின் அஸ்திரங்களான கிளென் மேக்ரா மற்றும் ஜேசன் கில்லஸ்பி ஆகியோரை சிறப்பாக எதிர்கொண்டவர் இந்திய ரசிகர்களை மீண்டும் ஆர்ப்பரிக்க வைத்தார். அவருக்கு பக்கபலமாக ஜாகிர்கான் ரன் எடுக்கவில்லை என்றாலும் தனது விக்கெட்டை விட்டுக் கொடுக்காமல் இருந்தவர் இந்தியாவின் வெற்றிக்கு 4 ரன்கள் தேவை என்கிற சூழ்நிலையில் ஆட்டமிழக்க அதன் பிறகு பந்து வீச்சில் ஹீரோவாக ஜொலித்த ஹர்பஜன் சிங் வெற்றிக்கு தேவையான கடைசி 2 ரன்களை ஓடி எடுக்க அதன் மூலம் வீழ்த்துவே முடியாது என்று வீர வசனத்தோடு சர்வதேச கிரிக்கெட் களத்தில் சர்வாதிகாரியாக வலம் வந்த ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி சரித்திர சாதனை படைத்து ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அணிக்கு மட்டுமல்ல அந்நாட்டு ஊடகங்களின் வாய்களுக்கும் பூட்டு போட்டது தாதா கங்குலி தலைமையிலான இந்திய அணி. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.